ஹாய் எவ்ரி ஒன். ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் டெஸ்ட் மேட்ச் ரெண்டாவது மேட்ச் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. டிவிலலாம் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாவில் ரிஷப் பண்ட்டை வந்து புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. பாராட்டு மலை வந்து பார்த்திங்கன்னா ரிஷப் பண்ட்டுக்கு பொழுந்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 29 ரன் வந்து அடிச்சிருக்காரு. என்னடா அப்படி பேசுகிற, 29 ரன் வந்து டெஸ்ட் மேட்ச்சில் பரவாயில்லையா, அது வந்து பெஸ்ட் ரன்னா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்பீங்க. என்ன நடந்துச்சுன்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தினமும் போடக்கூடிய வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேரும். இப்போ நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். 100 ஓவர் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து 29 ரன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயம் கிடையாது. பட் வந்து ரிஷப் பண்ட் வந்து 29 ரன் வந்து எப்படி அடித்தார்னா 4 விக்கெட் வந்து ஆஸ்திரேலியா வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து தான் வந்து ரிஷப் பண்ட் இறங்கினார். ரிஷப் பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக இறங்க, நம்ம அவர் வந்து நினச்சிருக்காரு அவரோட பிளான் எப்படி இருந்திருக்குன்னா நம்ம இறங்கணுன்னு அதிரடியாக நம்ம விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷப் பண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் பண்ணுறதுக்காண்டி இறங்கியிருக்காரு. இறங்கி அதிரடியாக பவுண்ட்ரி 2 ரன் 4 ரன் 6 ரன் எப்படின்னு சொல்லிட்டு பவுண்ட்ரியாக வந்து அடிச்சிருக்காரு. ஆஸ்திரேலியாவோட பவுலர்ஸ்லாம் வந்து என்ன நினச்சிருக்காங்க, நம்ம வந்து எல்லா பவுலிங்குமே வந்து நம்ம அவுட் ஆக்கணும், எல்லா பவுலிங்லேயுமே அவுட் ஆகணும், எல்லா பால்லையுமே அவுட் ஆகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி விளாண்டுருக்காங்க. ஆனால் வந்து ரிஷப் பண்ட் வந்து எல்லா பாலையுமே வந்து பிரித்து எடுத்திருக்காரு. அதுக்கடுத்து தான் லாஸ்ட்டு ஒரு ஷார்ட் பாலில் ஆடி அவர் வந்து பார்த்திங்கன்னா கேட்ச் கொடுத்துட்டார். ரிஷப் பண்ட் வந்து கேட்ச் கொடுத்துட்டாரு. அப்புறம் வந்து கீப்பர் வந்து அவரோட பாலை ரிஷப் பண்ட் அடித்த பாலை வந்து பார்த்திங்கன்னா கேட்ச் பிடிச்சி 29 ரன்னில் வந்து அவுட் ஆகியிருக்காரு. அதனால தான் இப்போ எல்லாருமே வந்து பாராட்டியிருக்காங்க. பிளானெல்லாம் மாற்றியிருக்காங்கங்க. ஆஸ்திரேலியா டீம் வந்து பிளானெல்லாம் மாற்றியிருக்காங்க. இவர் வந்து இப்படி அடிக்கிறாரு, நம்ம வந்து எல்லா பாலையும் அவுட் ஆக்குற மாதிரியே போட வேணாம், நம்ம வந்து ரன்னை விடக்கூடாது, அதிகமாக ரன்னை விடக்கூடாது, நம்ம வந்து எப்படியாச்சும் போட்டு ரன்னை கம்மி பண்ணுற மாதிரி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா வந்து பிளானெல்லாம் மாற்றியிருக்காங்க. ஆஸ்திரேலியா டீம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு செகண்டில் வந்து பயந்துருக்காங்க இந்தியா டீமை. அது ஏன், கொஞ்சம் ப்ரெஷர் வந்து அவங்க சைடு போகும்ல, அதனால தான். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கீழே உள்ள கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் நியூஸ் கிடச்சிச்சுன்னா உடனே வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். பை பை, நன்றி, வணக்கம், ஜெய்கின், ஜெய்கின், வந்தே மாதம்.